ஸ்பெஷல் வாய்ஸ் வழங்கும் அழகு குறிப்புகள். பியூட்டி டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ். வணக்கம், இது தமிழ் வாய்ஸ் .com வழங்கும் அழகு குறிப்புகள். இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம், மணப்பெண்ணுக்கு புடவை வாங்கும் போது கவனிக்க வேண்டியவை. திருமணத்தில் துணைவன் துணைவி எவ்வளவு முக்கியமோ அதுபோல மணமகன் மணமகளின் உடையும் பார்க்கிறவர்களை கவர வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைப்பார்கள். அதற்கு நாம் சரியான புடவைகளை தேர்வு செய்ய வேண்டும். தன்னுடைய நிறத்திற்கு ஏற்றவாறு தேர்வு செய்ய வேண்டும். திருமணம் என்கிற நிகழ்வில் மணப்பெண்தான் ஹீரோயின். அத்தனை பேரின் பார்வையும் கவனமும் அவள் மீதுதான் இருக்கும். கொஞ்சம் அலட்சியமாக இருந்தாலும் அடுத்தவர் கண்களை உறுத்தும். திருமணத்திற்கான புடவை முதல் மேக்கப் வரை பார்த்து பார்த்து செய்வார்கள். என்னதான் இன்றைய திருமணங்களில் நாகரிக மோகம் தலை எட்டினாலும் இன்னமும் முகூர்த்தத்திற்கு மட்டும் பாரம்பரிய உடை மற்றும் நகைகளை தான் பலரும் விரும்புகின்றனர். திருமணத்திற்கு முன்பே மேக்கப் ஹேர்ஸ்டைல் எல்லாம் பொருத்தமாக இருக்கிறதா என இன்றைய மணப்பெண்கள் ட்ரையல் பார்க்கிறார்கள். அதே போல புடவைகளையும் பார்க்கலாம். அதற்கு முன்னர் திருமண சடங்குகள் அனைத்துக்கும் பொருந்தக்கூடிய மேட்சிங் புடவைகளை தேர்வு செய்ய வேண்டும். திருமணத்திற்கான புடவைகள் வாங்கும் போது கூடிய வரையில் ஏற்கனவே தயாராக உள்ள மாடல்களில் இருந்து தேர்ந்தெடுக்காமல் புதிய மாடலில் தேர்வு செய்யலாம். ஒல்லியான உடல்வாக கொண்டவர்கள் எடை குறைவானதும் கற்கள் பதித்த புடவைகளையும் தேர்ந்தெடுக்கலாம். கூடிய வரையில் திருமணத்திற்கான புடவைகளையும் நகைகளையும் பகல் நேர வெளிச்சத்தில் தேர்ந்தெடுப்பதே சரியானது. டபுள் ஷேடு புடவைகள் பகல் வெளிச்சத்தில் ஒரு மாதிரியாகவும் இரவு வெளிச்சத்தில் வேறு மாதிரியாகவும் தெரியும். ஆதலால் புடவையையும் நகையையும் பகலில் பார்த்து வாங்கினால் சரியாக இருக்கும். முகூர்த்தத்திற்கு பெரும்பாலும் மெரூன், பச்சை அல்லது மாம்பழ கலர் புடவை அணிவார்கள். திருமணம் என்பது சென்டிமெண்ட்கள் நிறைந்த ஒரு சடங்கு என்பதால் மணப்பெண்ணுக்கு வாங்கும் புடவைகளில் அதிக அக்கறை காட்டுவார்கள். தாம் கட்டிய புடவை இதுவரை யாரும் கட்டியிருக்க கூடாது என்று எல்லோரும் நினைப்பது இயல்பு. பழமைக்கும் புதுமைக்கும் சம அளவு முக்கியத்துவம் கொடுக்கும் பெண்களுக்கு இரண்டும் கலந்த புது டிசைன்களில் இன்று நிறைய புடவைகள் வந்திருக்கின்றன என்பது மகிழ்ச்சியே. ஆடம்பர வேலைப்பாடு செய்த புடவைகளுக்கு அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் இன்றைய பெண்கள். ஆனால் மணப்பெண்ணுக்கான புடவை வாங்கும் போது அவர்களது வசதிக்கேற்ற, அதாவது அவர்களது நிறம், உடல்வாக்கு போன்றவற்றின் அடிப்படையில் வாங்கினால் சரியாக இருக்கும். இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம், மணப்பெண்ணுக்கு புடவை வாங்கும் போது கவனிக்க வேண்டியவை. மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் tamilvoice.com என்ற எங்களது இணையதளத்தோடு. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.